ஒரு தொழிலாக மட்டுமே இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் இருக்கு. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், உலகம் முழுக்க வாழ்ந்த முன்னோர்கள், சீனராக இருக்கட்டும், எகிப்தியராக இருக்கட்டும், அரேபியராக இருக்கட்டும், உலகம் முழுக்க வாழ்ந்த முன்னோர்கள் மனது வேற உடல் வேற அப்படின்னு அவங்க பிரித்து பார்க்கவே இல்லை. குறிப்பாக 1640களில் தான் மனமும் உடலும் வேறு வேறுங்கிற கான்செப்டே உருவாச்சு. தத்துவ வரலாறுல ரேனே தகர்த்தே அப்படின்னு சொல்லி ஒரு கணித மேதை, அவர் தான் என்ன பண்ணார்னா கணக்கு போட்டு வெறும் சம்ஸ் மூலமா மனசு வேற உடம்பு வேறன்னு நிரூபிச்சிட்டார். அதை அப்படியே அன்னைக்கு இருந்த மருத்துவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் வாழ்ந்தவங்களுக்கு உலக கணக்குகள் பற்றி எந்த கவலையும் இல்லை. இங்கே மட்டும் தொடர்ந்தது அந்த பாரம்பரியம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இன்னும் சில நாடுகள்லையும் சீனா மாதிரியான நாடுகள்லையும் தொடர்ந்தது. பிற்காலத்தில் அந்த கணிதம் வழியாக வந்த மருத்துவம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அறிவியலாக தன்னை உருமாத்திக்கிட்டு உலகம் முழுக்கவே மனம் வேறு உடல் வேறுங்கிற பிரிவினையை அழுத்தமாக பதிய வச்சிட்டாங்க. இப்போ கூட நம்ம அப்படிதான் நம்பிட்டுருக்கோம், மனசு வேற உடம்பு வேறு அப்படின்னு. நேரடியாக அந்த உண்மையை சொல்றதா இருந்தா, மனம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத உடல், உடல் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிகின்ற மனம், ரெண்டுக்கும் நேரடியா தனித்தனியான ஒண்ணும் இல்லை, ரெண்டும் நேரடியானது. ரெண்டுக்கும் உள்ள அந்த லிங்க், சரியான அந்த புள்ளி நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா உடல் புரிஞ்சா மனம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம், மனம் புரிஞ்சா உடம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. உடல்ங்கிறது திட வடிவம் இல்லையா, அதனால அதை புரிஞ்சுக்கிறதுல சில ஃபார்முலாஸ் விதிகள் நிறைய உண்டு. மனம்னா அப்படி இல்லை, ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல புரிஞ்சு போயிடும். ஆனா உடல்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். உடல்ல இருந்து துவங்கும் போது நாங்க உடல்ல இருந்து துவங்கி உடலினுடைய சமநிலை அப்படிங்கிறத தேடி அலைஞ்ச ஆட்கள். நான் இதுக்கு விடை தேடி பல பல மருத்துவ முறைக்கு பல ஆன்மீக அமைப்புகளுக்கு இப்படியே சுத்திருக்கிறேன். 97 இருந்து சுத்திருக்கேன், ஏறத்தாழ 20 வருடம் நிறைவு பெறுது. அதில் பல குழுக்கள்ல நான் அங்கம் வகிச்சிருக்கிறேன். எனக்கான விடை புரிந்த இடம் வந்து பகவத் மிஷன் அல்லது பகவத் பவன், இந்த பெயர்கள்லாம் இல்லாததுக்கு முன்னாடி பகவத் ஐயா என்னுடைய அந்த பகவத் அப்படிங்கிற அந்த புரிதல், அவர் ஒரு நபர் அப்படின்னு பார்க்க முடியாது, அந்த புரிதல் வந்து அது அப்படியே கொடுத்துட்டே இருக்கு எல்லாத்துக்கும். நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம், நம்ம எடுத்துகிட்டு போகிறதும் அதே தான், அந்த புரிதலை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம கூட பேசிகிட்டு இருக்க நபருக்கும் சில நேரங்களில் நமக்கே புரியாதது அவங்களுக்கு புரிஞ்சு போயிருது. அது அவங்கவுங்க மனநிலை தானே, நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், அதை திறக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஆனால் இந்த தகவலை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு வந்து எந்த செட்டும் இல்லைன்னா சட்டுன்னு புரிஞ்சிடும். நம்ம வெறும் பேரராக கூட நடந்துடும் சில நேரத்தில், நம்ம கேரியர் மாதிரி எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் கொடுத்துட்டு நமக்கு விளங்காமே அலைஞ்சிட்ருக்கோம். அப்படியான ஆன்மீக பரவலும் உண்டு இந்த ஐயாவுடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும். நான் நிறைய நபர்கள் சந்திச்சிருக்கேன், அவங்க சொல்கிற விஷயம் வந்து ஐயா கொடுத்ததை அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க, அப்படியே கொடுப்பாங்க. ஐயாவுடைய குரலுக்கு பதிலாக அவர் குரல் இருக்கும். சில நேரங்களில் அவர் வந்து அதை புரியாதவராக கூட இருக்கலாம். அந்த வாய்ப்பு இந்த இதில் மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒரு யோகா மூலமாக அல்லது ஒரு யோகா சாதனை மூலமாக உடற்பயிற்சி மூலமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சு அந்த புரிதலை கொண்டு போகணும் அப்படின்னா அவர் வந்து அதில் விற்பனராக இருக்கணும். ஆனால் இதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சாலும் கொண்டு போகலாம், புரியலை இது நல்லதாக இருக்குனாலும் கொண்டு போகலாம். ரெண்டு சாத்தியங்களும் இருக்கிறதுனால இதனுடைய பரவுதல் வேகம் ரொம்ப அதிகமானது. நான் எப்படி இந்த தேடலுக்குள்ள அல்லது இந்த பகவத்தையாவை நோக்கி ஈர்க்கப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம அடிப்படையான சில புரிதல், உடல் சார்ந்த புரிதலுக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய குரு, பல குருக்கள் உண்டு எனக்கு. அப்படி கடைசியாக நான் இருந்த ஒரு இடத்துல என்ன எனக்கு கற்பிக்கப்பட்டது அப்படின்னா, அகம் வேறு புறம் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். அதனால எதுவுமே முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, முழு சரணாகதி அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா. அந்த அடிப்படையில் எது வேணும்னாலும் இறைவனிடம் அல்லது கடவுளிடம் இயற்கையிடம் ஒப்படைச்சிட்டு நம்ம சும்மா உட்காந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கற்பிக்கப்பட்டது, நான் நம்பினதும் கூட. தொடர்ந்து அப்படி இருக்கும்போது நான் ஒரு மந்த நிலையை அடைஞ்சேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு நாளில் குறைந்தபட்சம் ஒரு 5 பக்கமாவது படிக்கிற பழக்கம் இருக்கும், ஏதாவது ஒன்று வாசிக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி வரும் அதுக்கான புத்தகத்தை தேடி வாசிக்கிற பழக்கம் இருந்தது.
ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளில் நான் ஒரு வரி கூட வாசிக்கல அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒன்றும் வாசிக்கல, கேள்வியே வரல உள்ள இருந்து. அப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சானா? ஒண்ணுமே புரியல. ரெண்டு நிலையில கேள்வி வராம போகும். ஒன்னும் ஒண்ணுமே தெரியலனாலும் கேள்வி வராது, எல்லாமே தெரிஞ்சிட்டாலும் கேள்வி வராது. அப்ப நம்ம எங்க இருக்கோம் நமக்கு தெரியும் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சிடல அப்படிலாம் நான் வந்து ஒரு எல்லாம் புரிஞ்ச நிலைக்கு போயிடல. ஆனா கேள்வியை காணா, எப்பயுமே கேள்வி வந்துட்டே இருக்குமே. திருமூலர் சொல்றாரு, எது உலகத்தை மாற்றும் உலகுரு கேள்வின்னு சொல்றாரு. யோகான்னு சொல்லல, தியானம்னு சொல்லல, ஞானம்னு கூட சொல்லல, உலகுரு கேள்வி. உலகத்தை எது மாற்றும்னா ஒரே ஒரு கேள்வி. கேள்வி உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெருசா இயற்கை ஒரு கிஃப்ட் வச்சிருக்குன்னு இருக்கும். அந்த பரிசை நீங்க தேடிதான் கண்டுபிடிக்கணும். கேள்வியே வரலன்னா ரொம்ப சிக்கல். நம்ம தேடும் போது கிடைச்சதுக்கு அப்புறம் கேள்வி வரணும்னு அவசியம் இல்லை, அப்புறம் பதிலா வந்துட்டு இருக்கோம். கேள்வி உள்ளவங்க நம்மளை தேடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த கேள்வி இல்லாத நிலைக்கு போய் நான் ரொம்ப ஃப்ரீஸ் ஆன ஒரு உறைஞ்சு போன நிலை வந்தது. எது செய்யணும்னாலும் அப்புறம் இந்த பழக்கத்துல இருந்து சோம்பேறித்தனம் வந்துச்சு. மனச்சோம்பேறித்தனம், மூளை சோம்பேறிகள் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு நிலைக்கு போச்சு. எதுவும் எழுதுறதோ அல்லது படிக்கிறதோ, ஏதாவது ஒரு புதிய புத்தகம் எனக்கு வழங்கப்பட்டால் என்ன தோணிருச்சுன்னா, ஒரு கட்டத்தில் நமக்கு தெரியாது இதுல என்ன இருக்கு, அந்த நிலை வந்துருச்சு. அப்படி எனக்கு வழங்கப்பட்ட ஒரு நூல் தான் ஞான விடுதலை. அந்த புத்தகத்தை வாங்கி அப்படியே கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டேன். அந்த சூழலில் நான் இருக்கும்போது தான் இந்த புத்தகம் என் கை கிடைக்குது. வச்சுட்டேன் கொஞ்ச நாள், மறுபடியும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய அந்த நம்பிக்கையில விரிசல் வருது. நம்ம இருக்கிறது வந்து தேங்கி போய் நிற்கிறோம். ஓடுற வரைக்கும், அந்த இயக்கம் இருக்கிற வரைக்கும் அங்கே வந்து கழிவு தேங்காது, அது நின்றுச்சுன்னா கழிவாமாது. அப்போ இங்கே வந்து நம்ம கற்றல், ஒரு வரி நினைவில் இல்லை, சரி வரும்போது நான் சொல்கிறேன். அப்போ கற்றலை எப்போ நம்ம நிறுத்திக்கிறோமோ அப்போ தேக்கம் வந்துடும். நம்ம எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமும் கூட இயற்கை வந்து புதுசு புதுசாக கற்றலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், நிற்காது எப்பயுமே, நம்மளும் நிற்கவே முடியாது. அப்போ அந்த தேக்க நிலைங்கிறத நான் உணரும் போது, அப்போ வேற என்ன, யார் நம்மளை இந்த தேக்கத்திலேருந்து விடுவிப்பாங்க அப்படிங்கிற தேடல் மறுபடியும் துவங்கிச்சு. அப்போ என்னுடைய புத்தகங்களை பூரா எடுத்து புரட்டி ஒன்றுனா எடுத்து பார்த்துட்டே இருக்கேன். அதில் ஞான விடுதலை வந்து நான் படிக்காமல் உள்ளே தூக்கி வச்ச நூல். அப்போ நான் எடுத்து அதை திருப்பி பார்க்குறேன். திருப்பின உடனே உள்ள இடையில பார்க்குற பழக்கம் தான் இருக்கும் எனக்கு எப்பவுமே. நேரெல்லாம் படித்து முறைப்படியெல்லாம் போகிறதில்லை, சும்மா ஒரு புக்கை ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து திருப்பி பார்ப்பேன். ஒரு உணவை வந்து ஸ்மெல் பண்ணணும், அப்புறம் உடம்புக்கு தேவையான்னு கேட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணணும், அப்புறம் தான் சாப்பிடணும். அதே மாதிரி தான் ஒரு புக்கு வந்து என்னை கூப்பிடுதான்னு பார்ப்பேன், அதுக்கப்புறம் அது எனக்கு பிடிக்குதான்னு பார்ப்பேன், அப்புறம் தான் அது உள்ளே போகும். இப்படி தான் ஈர்க்க முடியும் அப்படின்னு நான் வச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த புக்கை ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போ என்னை கூப்பிட்டுருச்சு, ஓப்பன் பண்ணிட்டேன் டேஸ்ட் பண்ணுறதுக்காக. உள்ளே என்ன இருக்குன்னா, புறமணம், நடுமணம், இப்படி ஒரு பிரிவினை உள்ள இருந்தது. அந்த அந்த மூன்று வரிகள் கண்ணப்படுது. நான் ஏற்கனவே இந்த மனசை மூணா பிரிச்சன மேல குளவெறியில் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து தேடி தேடி குழப்பம் பூரா அங்க இருந்து தான் வந்திருக்கு. மூணானா ஒரு மூணா பிரிக்கல, பல மூணா பிரிச்சிருக்கான். எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 300 வருது. அதுல முக்கியமா இந்த மனசை பிரிச்சு இன்னைக்கு இருக்கிற நவீன உளவியலை தலையில திருப்பி போட்டு குழப்பி விட்ட ஆள் வந்து இந்த இருக்க உளவியலின் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் பிரிச்சதுதான் இந்த மூணு முத முதல்ல. நம்மால் அதுக்கு முன்னாடி நாலா பிரிச்சு வச்சிருக்காங்க, அது வேற இயக்க அடிப்படையில். இவர் அனாட்டமி மாதிரி மனசை பிரிச்சு வச்சிருக்காரு மூணா. அந்த வார்த்தை தான் மேல் மனம், நடுமணம், கீழ் மனம். அதான் ஐயா புக்கில் பார்த்தோன்னே மறுபடியும் முடிவு வச்சிட்டேன், மறுபடியும் அதே தான் அப்படின்னு. முன் முடிவு தான் அதெல்லாமே, எல்லாமே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முன்னாடி முடிவு பண்ணிடுறோம். மைண்ட் செட், அந்த முன் முடிவுங்கிறதுல சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீண்ட காலம் போராடிவேன். அந்த கடைசி முன் முடிவு அப்போ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ மறுபடியும் வச்சிட்டேன். இவர் வேற மாதிரி சொல்லியிருந்தாருன்னா அப்படிங்கிற கேள்வி மட்டும் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருந்துச்சு. சில நாட்கள் கழிச்சு எடுத்து முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். அது முடிவில் எனக்கு புரியல, ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லப்படுது என்னன்னு தெரியலையே. அப்போ அதே பேரில் வேற நூல்கள் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தேன். தியானத்தை விடு ஞானத்தை பெறு தான் எனக்கான கேள்விகளை நிறைவு செய்த நூல். நான் ஞான விடுதலை வந்து பெரும்பாலான நபர்கள் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு பிறகு கிடைச்ச புத்தகம் வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறு. அது படித்தோன்னா ஐயாட்ட ஃபோன் பண்ணேன், அதில் நம்பர் இருக்கும் அப்போ எல்லாம் போட்டிருப்பாங்க, அதில் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறேன்.
மனம் வந்து தானா சரியாயிரும் போட்டிருக்காரு. சரியா தான் இருக்குன்னு போட்டிருக்காரு. என்ன சொன்ன சரியாயிரும்ங்கிறது கூட ஏற்கனவே சரியா தான் இருக்கு, நம்ம அதை புரிஞ்சுக்கிறது தான் வேலை. அப்ப இங்க உடலை பத்தி நாங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, உடம்பு சரியா தான் இருந்துச்சு, நம்ம கெடுத்துட்டோம், கெடுக்கிறத நிறுத்தினோம்னா திரும்பி சரியாயிரும். அப்ப ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு போன் பண்ணி அவர்கிட்ட பேச அறிமுகப்படுத்திக்கிட்டு, உடம்பும் வந்து நீங்க மனம் சொல்ற மாதிரியே தாங்க உடம்பும் இயங்குது அப்படின்னு சொல்றேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் குருக்கள், அல்லது பார்க்காத போன நூற்றாண்டு குருக்கள், இப்படி உலகம் முழுக்க இருக்க மாஸ்டர்ஸ், எல்லா மாஸ்டர்ஸையும் தேடி போய் பார்க்கறது உண்டு, அல்லது அவங்க நூல்களை வாசிக்கிறது உண்டு. அவங்க வந்து குறிப்பா சொல்றதுன்னா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமா இருப்பாங்க. எதை கேட்டாலும் இப்ப செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்குன்னா இப்ப சொல்லிடுவாங்க, போய் பார்த்தா தானே தெரியும். இப்படி ஞானிகள் உண்மையிலேயே மனம் ஞானம் பெற்ற முக்தி பெற்ற பல நபர்கள் கூட தேவையில்லாத சப்ஜெக்ட்ல தொட்டு பிற்காலத்துல தலைகீழாக அவங்க பெயர் திரும்பியிருக்கு. குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு தமிழகம் அறிந்த ஒரு பெரிய ஞானி, கொஞ்சம் முன்னாடி வாழ்ந்தவர், போன நூற்றாண்டு. அவர் என்ன பண்ணார்னா, உயிர் பற்றி அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது. மனம் பத்தி வேற புரிதல் இருக்காரு, தெளிவா சொல்றாரு, உடல் பத்தி சொல்றாரு, உயிர் பத்தி கேள்வி எழுப்பப்படும் போது என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பின்னங்கழுத்து நரம்புல எறும்பு மாதிரி அது உட்கார்ந்துருக்கு. ஒரு நபர் இறக்கும் போது ஒரு கண்ணாடி அறைக்குள்ள வச்சு பூட்டிட்டு ஒரு டெட் பாடியை பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா, இந்த உங்க பின்னங்கழுத்துல இருந்து கிளம்புற அந்த உயிர் வெளியே போக வழி இல்லாம இன்னொரு உடம்புக்குள்ள புகுந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு 50 ஆண்டுகளில் அறிவியல் இதை நிரூபிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் மனம் பத்தி சொன்னாலாம் நம்பிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப 100 வருஷம் ஆகி போச்சு, இப்ப எந்த பாடியும் அப்படி ஆகல, போன உயிர் எப்படி போச்சுன்னு தெரியல, பின்னங்கழுத்து அறுத்து பாய்ச்சாச்சு, உள்ள எறும்பு இல்லை, இல்லை எந்த உயிரினமும் இல்லை. அப்போ உயிருங்கிற விஷயத்தை பற்றிய புரிதல் இல்லைன்னா இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? மனம் பற்றி புரிஞ்சா மனம், நான் ஒரு மருத்துவர் என் உடம்பை கேட்டிங்கன்னா சொல்லுவேன் இல்லையா. இப்போ ஐயாவை சந்திச்ச பின்னாடி மனசை பற்றிய புரிதல் இருக்கு. இதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நான் மனசை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கணும் அதை தான் உங்கள்ட்ட சொல்லி விட முடியும் இல்லையா. ஒருவேளை தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்கிற தைரியம் இங்கே இல்லாமல் போச்சு. அப்போ இந்த பின்புலத்தில் வந்த நான் வந்து ஐயாவோட ஃபோனில், உடம்பு நீங்க சொல்ற மாதிரி தாங்க இயங்குதுன்னு நான் சொன்னே, ஐயா ஒரு அருமையான ஒரு பதில் சொன்னாரு, உங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருப்பாரு, எனக்கு தெரியாதியா. அந்த பதில் வந்து என்னை ஒழுக்கிருச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்த எந்த மாஸ்டரும் தெரியாதுன்னு சொன்னதில்லை. மாஸ்டர்னாலே உலகம் முழுக்க உள்ள எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்களாம் அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை. அந்த மாஸ்டர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் இருக்குல்ல, அது நமக்கு வந்து விஷுவல்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசா ஒரு விஷுவலை ஏற்படுத்தும். உதாரணமா தஞ்சாவூர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மனசுல ஒரு பிம்பம் வருதுல, விஷுவல் ஒன்று வருதுல. எங்க இருந்து வரும் அப்படின்னா, போனவங்களுக்கு பார்த்ததுல இருந்து வரும், போகாதவங்களுக்கு சினிமா படத்துல இருந்து வரும், இன்னும் சினிமா பார்க்காதவங்களுக்கு எங்கேயாவது படிச்ச வரியில இருந்து வரும். ஆக மொத்தம் அந்த மனசு என்ன பண்ணும்னா விஷுவலைசேஷனை கொண்டு வந்துட்டே இருக்கும். அப்ப இப்படி இந்த மாஸ்டர்கள் சொல்ற விஷுவல்ஸ் எல்லாம் தொகுத்து ஞானம்னாலோ அல்லது மனம்னாலோ முக்தினாலோ நம்ம ஒரு பெரிய ஒரு கோட்டையும் அரண்மனையும் நாடவே கட்டி வச்சிருக்கணும். அதை நான் வந்து நார்னியான்னு சொல்ற வழக்கம் உண்டு வகுப்புல. நார்னியான்னு ஒரு படம் வந்தது இல்லை, அப்படி ஒண்ணு இல்லைல்ல. என் பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த படத்துக்கு கூட்டு போயிட்டு வந்த உடனே நார்னியாவுக்கு போனோம், நம்ம அடுத்த டூர் நார்னியான்னு சொல்லிடுச்சு. இதை எப்படி சொல்லி விளங்க வைப்பீங்க அந்த வயசுல? சின்ன பொண்ணுகிட்ட நார்னியான்னு ஒண்ணு இல்லைன்னா அப்ப இங்க காட்டுறாங்க, இங்க எப்படி கொண்டு வந்தாங்க நான் விளக்க முடியல. அப்ப ஒரு மாய உலகம் வந்து எவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துதுங்கிறத என் பொண்ணுதான் எனக்கு புரிய வச்சான். இங்க ஒரு நார்னியா இருந்தது ஆன்மீக உலகத்துல, அந்த நார்னியாவை தேடி தேடி 1000 வருஷமா 1000 பேர் கூட்டம் கூட்டமா அடைஞ்சிட்டே இருக்காங்க. வந்து கொஞ்ச நாள் இங்க கூட வந்துட்டு போவாங்க, அப்படி ஆட்களுக்கு எங்க போனாலும் நார்னியாவா இருக்காது இல்ல. அது ஒரிஜினலா இன்னும் ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, தஞ்சாவூரை எடுத்துக்கீங்களேன், அந்த மாவட்டத்துல கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. ஒரு காலத்துல மிக புகழ்பெற்ற கோயிலும் அதுக்கு முன்னாடி தலைநகராகவும் சோழ மண்டலத்தினுடைய தலைநகராக இருந்த ஊர். இப்போ அந்த ஊர் பேரை நான் சொல்கிறேன், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு. உங்களுக்கு என்ன விஷுவல் வருதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று வரும் இல்லையா. இப்போ நாளை காலையில் அங்கே போகிறோம் அப்படின்னு பேசுகிறோம், பேசின உடனே நீங்கள் இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம மைண்டு வந்து ஒரு ஊரை கட்டி எழுப்பிடும், தவிர்க்க முடியாது, கட்டி எழுப்பிடும். ஆனால் உங்களுக்கு கட்டின ஊர் தான் அங்கே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை இல்லையா. நீங்கள் உருவாக்குனது கற்பனை, நம்ம அங்கே போகும்போது வேற ஒன்று இருக்கும், ஒருவேளை பிடிக்காமல் போயிடும். அப்போ ஏன் அங்கே போகும்போது பிடிக்காமல் போகுதுன்னா,
அந்த ஊருக்கே தெரியாம நம்ம ஒரு ஊரை டெவலப் பண்ணிட்டோம். இப்படி இங்க உடல்ல ஆரோக்கியம்னா என்னங்கிறத பத்தியும் மனம்ல ஞானம்னா என்னங்கிறத பத்தியும் இப்படி நிறைய கற்பிதங்கள் வந்து நிறைய இருக்கு, ஆளாளுக்கு இருக்கு. இப்ப புதுசா நம்மள்கிட்ட உள்ள இந்த தலைமுறை பழக்கம் என்னன்னா, ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. சும்மா கொஞ்ச நாள் இங்க ஜேர்னி, அப்படி பயணம், அங்க போறது அங்க போறது அங்க போறது, எல்லாத்தையும் சேர்த்தா ரொம்ப குழம்பிடும். ஒண்ணுல எண்டு வரைக்கும் போயிட்டு புரியலன்னா டிராவல தொடரலாம், தவறில்லை. ஆனா இங்க கொஞ்சம் போயிட்டு அப்படி திரும்பி இன்னொரு பக்கம் கொஞ்சம் போயிட்டு இப்படி திரும்பி இன்னொரு கொஞ்சம் பக்கம் போனா ஒண்ணுமே புரியாது. இப்ப இங்க இருந்து மதுரை போற பாதை எதுன்னு ஒருத்தர் கேக்குறேன், ரூட்டை காட்டுறாரு, இப்படி நடந்து போறேன். கொஞ்ச தூரம் போனங்க எனக்கு சந்தேகம் வருது, வந்துட்டு இருக்க ஒருத்தர் கேக்குறேன் மதுரை போற ரூட் எது, அவர் வந்து இந்த பக்கம் போங்கன்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் காட்டுறாரு. முதல் உள்ளவரை நம்பினா குறைஞ்ச வச்சா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இப்ப முதல்ல உள்ளவரை நம்புறதா, ரெண்டாவது உள்ளவரை நம்புறதா, இப்ப ரெண்டாவது உள்ளதை நம்பி இன்னொரு ரூட்ல கொஞ்சம் தூரம் போறேன், அங்க போய் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுறேன் அவர் ஒரு ரூட்டு சொல்றாரு, அங்க கொஞ்சம் தூரம் போறேன். மதுரைக்கு எப்பதான் போக முடியும்? முதல் விஷயம் ஏதாவது ஒண்ண முழுசா நமக்கு புரியுற வரைக்கும் போய் பார்த்துட்டு மதுரைக்கே போயிட்டு அங்க மதுரை இல்லைன்னா அப்புறம் வந்துக்கலாம் இல்லையா? அந்த தன்மை இப்ப குறைஞ்சு போச்சு. அந்த காலத்து ஆட்கள்கிட்ட அப்படி இல்லை, அவங்க வந்து நின்று அந்த இடத்துல என்னதான் இருக்கு என்னலன்னு பார்த்துட்டு அவங்க தேடினது அங்கதான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நான் அப்படியானா இந்த தலைமுறை ஆசாமி, அதனால இப்படியே பாதி பாதியா போயிட்டு கடைசி வர நார்ஞாவையும் காணும். அந்த தேடல்ல தான் அகம் வேறு புறம் வேறு ரெண்டும் வந்து தன்மையில வேற வேற அப்படிங்கிறத ஐயாவுடைய நூல் வந்து எனக்கு புரிய வச்சுச்சு. அவர் ரொம்ப எளிமையா கேட்டார், நீங்க வந்து எல்லாத்தையும் கடவுள்கிட்ட உட்கார ஒப்படைச்சிட்டு வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு வீடு கட்டுறாரு, இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு 10 அடி சேர்த்து கட்டுறாரு, நம்ம வீட்டுக்குள்ள வந்து கட்டுறாரு, இப்ப என்ன செய்வீங்க, ஒப்படைச்சிருவீங்களா இல்ல எந்திரிச்சு சத்தம் போடுவீங்களா? இது புறம், இங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யலன்னா வேற மாதிரி ஆயிடும். இங்க செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யாம விட்டுட்டு அங்க போய் வேலை செய்யறது அகத்துல அப்படிங்கிறத ஒரு நேரடி உரையாடல்ல தான் எனக்கு அந்த இடத்துல பளிச்சுன்னு புரிஞ்சுது. திருச்செந்தூர் கடற்கரை இது, ஐயா திருச்செந்தூர்ல இருக்கும்போது அங்க தொடர்ந்து நேரடியாக அவர்கிட்ட தொலைபேசி உரையாடலுக்கு பின்னாடி நேராக போகணும்னு தோணிடுச்சு, நான் உடனே போய் சேர்ந்துட்டேன். போய் முழு நாள் அப்படி கடற்கரையெல்லாம் இன்னும் சொன்னால் ஐயா காஃபி வாங்கி கொடுத்து வடை வாங்கி கொடுத்து எங்கேயாவது போகணும்னா நம்மள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு, பொதுவாக எங்கேயாவது படிக்க போனோம்னா நம்ம தான் போய் தட்சணம் கொடுக்கணும், அவ கூடையே போகணும், எங்கேயாவது நம்ம போகணும்னா லீவு கேட்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. அந்த ஒரு நாள் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, யார் குருன்னே எனக்கு புரியல. நம்ம தெரிஞ்சுக்கிற போனவங்களுக்கான எல்லா வசதிகளையும் இப்ப அதே பாணியில தான் பகவத் மிஷன் இயங்கிட்டு இருக்கு, அதே பாணியில தான் பகவத் மிஷன் இயங்குது. அதனுடைய பகுதியாக நம்ம இருக்கிறதுனால நம்ம வீட்டு செலவை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப அந்த பாணியில தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஐயா துவங்கிய அந்த திருச்செந்தூர்ல எனக்கு தெரிஞ்ச அதே பயணம் தான் இப்ப வரைக்கும் ஏற்காடு வரைக்கும், இன்னும் நம்ம எந்த நாட்டுல போய் வகுப்பெடுத்தாலும் இதே பாணியில தான் போகுது. அப்ப இந்த ரெண்டுக்கான அகம்புறமும் வேறுனு புரிஞ்ச இடம் தான் என்னைய ஐயாவுடைய எல்லா நூல்களையும் படிக்கிறது, ஐயாவோட தொடர்ந்து பேசுறது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துச்சு.